ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டோரி பி. எப்பொழுதும் சந்தோஷம் சாத்தியமா அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஆனந்தம் வேணும், அதுவும் பேரானந்தம் வேணும், மகிழ்ச்சி வேணும், உற்சாகம் வேணும். இதுக்காக தான் நம்ம பல செயல்கள் செஞ்சிட்ருக்கோம். சில டைம் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்குது, சந்தோஷமாக இருக்கும். சில டைம் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல, ஏன் அவசியமான விஷயங்களோ கூட கிடைக்காம போகுது. அப்போ வந்து நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்மளாம் மகிழ்ச்சிக்காக தான் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம், ஒரு பிஎம்டபிள்யூ வாங்குகிறோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்படி ஐஃபோனையும் பிஎம்டபிள்யூ நம்ம பொசஸ் பண்ணிட்டா நமக்கு நிரந்தரமாக சந்தோஷம் கிடைக்குதா? இதை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜென் கதை இருக்குது நண்பர்களே, அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டு வழியில் ஒரு குரு நடந்துட்டுருக்காரு. அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீடர்கள் எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டில் சுற்றி பார்த்தா நல்ல மரங்கள், செடி, கொடி, புதர். அந்த காட்டை கிராஸ் பண்ணி போய் பார்த்தா சுத்தமாக ஒரு நீண்ட தூரத்துக்கு மணற்பரப்பு, கண்ணு கெட்டின தூரம் வரையும் வெறும் மணற்பரப்பு மட்டும்தான். நல்லா சூரியன் சுட்டு எரிக்குது, அதாவது வெயில் கொளுத்துது. அவங்களால அந்த வெயிலில் பயணமே செய்ய முடியாது, நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஒதுங்கிறதுக்கு எங்கேயாவது நிழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு துளி நிழல் கூட கிடையாது. சரி, போகிற வழியில் எங்கேயாவது கிராமம் இருந்தால் நம்ம அங்கே போய் பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை எல்லாரும் வந்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க போகிற வழியில் எந்த கிராமமும் இல்லை. நல்லா நடந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சமயத்தில் தாகம் வந்துடுது. எங்கேயாவது நீர்நிலை இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. நீர்நிலை இல்லாதனால அவங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணி கூட அவங்களுக்கு கிடைக்கல. இப்படியே சோர்வோடையே நடந்து போயிட்டே இருக்காங்க. நல்லா இருட்டிடுது, நல்லா சாயந்தரம் ஆகிட்டனால இருட்டிடுது. சீடர்களுடைய சோர்வெல்லாம் பார்த்துட்டு குரு ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி, நம்ம வந்து இங்கேயே தங்கிடலாம், இங்கேயே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து பசி, தாகம், வெயில் இதனால் சோர்வடைஞ்ச சீடர்கள் வந்து அங்கேயே சுருண்டு விழுந்து படுத்துடுறாங்க. குருவும் வந்து தூங்க போகிறாரு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் மண்டிட்டு அவர் தியானம் செய்கிறாரு. அப்போ வந்து அவர் இறைவனை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்கிறாரு. இறைவா, இன்னைக்கு நீ எனக்கு தந்த எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு அவரோட நன்றி உணர்வோட இறைவனை பிரார்த்திக்கிறாரு. இது வந்து அங்கே படுத்துட்டு இருக்கக்கூடிய சீடர்களுடைய காதில் விழுது. ஒரு சீடனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வராதா என்ன? இன்னைக்கு தான் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. குடிக்க தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, ஒதுங்க நிழல் கூட கிடைக்கல. கோபத்தோட போய் குரு கிட்ட கேட்குறான். குருவே, எதுக்கு இறைவன்கிட்ட நன்றி சொல்கிறீங்க? இன்னைக்கு தான் இறைவன் நமக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்கிற, இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்தாரு. இன்னைக்கு அழகான பசியை கொடுத்தாரு, அற்புதமான தாகத்தை கொடுத்தாரு, நல்ல வெயிலை கொடுத்தாரு. இதுக்காக தான் நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இன்பம் துன்பம் மாறி மாறி வரதான் செய்யும் வாழ்க்கையில். இந்த ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியை நம்மிடம் தக்க வைத்து கொள்ள முடியும். அதுதான் இந்த கதை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. இன்னொரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.